சஜிதா பாத்தியா, நேத்து நீ ஸ்கூலுக்கு போகாததுனால பீர்பாலே நேர்ல வந்து உனக்கு கதை சொல்றாரு. ஆமாக்கா, எல்லாம் நன்மைக்கே. இந்த எல்லாம் நன்மைக்கே தான் என்ற எண்ணம் தான் அன்னைக்கு என்ன காப்பாத்திச்சு. எல்லாம் நன்மைக்கே. ஒரு நாள் அக்பர் மாம்பழம் வெட்டி கொண்டிருந்தார். அப்போது கத்தியால் அவர் கையை வெட்டி கொண்டார். ஐயோ, எல்லாம் நன்மைக்கே. விரல் வெட்டுப்பட்டு கிடக்கிறேன், கிண்டல் அசைகிறீர். காவலாளிகளே, இவரை சிறையில் அடையுங்கள். எல்லாம் நன்மைக்கே. மறுநாள் அக்பர் வேட்டையாட சென்றார். அப்போது வழி தவறி அக்பர் காட்டுவாசிகளிடம் மாட்டிக்கொண்டார். இவரை பிடித்து வாருங்கள், நம் கடவுளுக்கு பலியிடுவோம். வெட்ட வேண்டாம், இவன் கையில் காயம் உள்ளது. காயம்பட்ட உடம்பை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவரை அனுப்பிவிடுங்கள். பீர்பால் சொன்னது சரிதான், வெட்டுப்பட்டது கூட நன்மைக்குத்தான். அரண்மனைக்கு வந்ததும் பீர்பாலை விடுதலை செய்ய உத்தரவிட்டார். உங்களை சிறையில் அடைத்த போது கூட எல்லாம் நன்மைக்கு என்றீரே, ஏன்? நீங்கள் சிறை வைக்காவிட்டால் நானும் உங்களுடன் வந்திருப்பேன். அவர்கள் உங்களை விட்டுவிட்டு என்னை பிடித்திருப்பார்கள். அதுவும் உண்மைதான். அரசர் அக்பர் யாரிடம் பிடிபட்டார்? காவலாளிகள், காட்டுவாசிகள், மிருகங்கள், பிசாசுகள். காட்டுவாசிகள். சரியான பதில்.